வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் லீனியர்லி டிபெண்டன்ட் செட் சம்மந்தமான ரெண்டு முக்கியமான தீரம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு முக்கியமான தீரமும் இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தீரம்ஸ்க்கும் ஒரு பேசிக்காக இருக்கிறதுனால இந்த தீரம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக பார்க்க முடியும். இந்த சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த ரெண்டு தீரத்துக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து கீழே லிங்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கவனிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தீரம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நல்லா தெளிவாக பாருங்கள். தீரம் ரீட் பண்ணிடலாம் ஸ்டேட்மெண்ட்டை. லெட் எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் வி ஒன் வி டூ பிஎன் பி எ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் இன் எ வெக்டர் ஸ்பேஸ் வி ஓவர் எ ஃபீல்டு எஃப். தென் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எல் ஆஃப் எஸ் கேன் பி யூனிக்லி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆல்ஃபா ஒன் வி ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ வி டூ ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா என் பிஎன் வேர் ஆல்ஃபா ஐ பிலாங்ஸ் டு எஃப். ஓகே, இதான் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்ஸுங்கிறது ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்துச்சுன்னா, எஸ்ஸுங்கிறது ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்துச்சுன்னா, எல் ஆஃப் எஸ்ஸுங்கிற ஒரு இது நம்ம எழுதணும், ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஸ்ஸுங்கிறத எழுதணும் அப்படின்னா, அது யூனிக்லி ரிட்டர்னஸாக ஒரே ஒரு ஒன் வேல மட்டும்தான் எழுத முடியும். யூனிக்லி ரிட்டர்னஸ் அப்படின்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒன்லி ஒன் வே மட்டும்தான் இருக்கும். நிறைய வேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நிறைய வேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அந்த வேஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சுட்டா? யூனிக்லி ரிட்டர்னஸ் தான் ஒரு வழியில் மட்டும்தான் எழுத முடியும், ஒரு மெத்தடில் மட்டும்தான் எழுத முடியும், ஒரு வழியில் மட்டும்தான் எழுத முடியும், ஒரே மாதிரி தான் எழுத முடியும், அந்த மாதிரியான மீனிங்கில் வரும். ஓகேவா, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்ங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ண என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல் ஆஃப் எஸ்ங்கிறது யூனிக்லி ரிட்டர்னஸ் இந்த ஃபார்ம் இந்த ஒரு ஃபார்மில் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நேரடியாகவே நம்ம ப்ரூஃப் போயிடலாம். தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எல் ஆஃப் எஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த இந்த சப்செட் எஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எல் ஆஃப் எஸ்னால என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்பேன் ஆஃப் எஸ் செட் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோமா? ஓகே, அப்போது பை டெஃபினிஷன் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எல் ஆஃப் எஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்கும்? இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஆல்ஃபா ஒன் வி ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ வி டூ ப்ளஸ் அப் டு அக்ஸெட்ரா ஆல்ஃபா என் பிஎன் ஸ்பேன் ஆஃப் எஸ் செட் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எல் ஆஃப் எஸ் ஆஃப் த ஃபார்ம் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இந்த ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ அப் டு ஆல்ஃபா என்கிறதெல்லாம் எதில் இருக்கும்? ஃபீல்டில் இருக்கும். இந்த வி ஒன் வி டூ விஎன் அப்படிங்கிறதெல்லாம் எதில் இருக்கும்? அந்த எஸ்ங்கிற அந்த சப்செட்டில் இருக்கும், எஸ்ங்கிற அந்த செட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தெரியும், எல் ஆஃப் எஸ்னாலே இந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, யூனிக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ஃபார்ம்னு சொல்லி எழுதியிருக்காங்க, யூனிக்லி ரிட்டர்னஸ் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை இன்னொரு வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் அது ஒன்று ஒரே ஒரே இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறேன். ஓகேவா, ஸோ எல் ஆஃப் எஸ்ங்கிறத இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வழியில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். ஸோ பீட்டா ஒன் எப்படி எடுத்துக்கலாம், பீட்டா ஒன் வி ஒன் ப்ளஸ் பீட்டா டூ வி டூ ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா பீட்டா என் பிஎன் எடுத்துக்கலாமா? ஸோ நான் ஒரே எல் ஆஃப் எஸ்ங்கிறது தான் இந்த வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், இந்த வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எல் ஆஃப் எஸ்ங்கிறது ஒன்று தான், அதை தான் நான் ரெண்டு மெத்தடில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படின்னா, இப்போ ஃபைவ்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அதை தான் நான் டூ ப்ளஸ் த்ரீன்னு எழுதியிருக்கேன். தென் அதை எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபோர் ப்ளஸ் ஒன்னு எழுதியிருக்கேன். அப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஒன்னு போட்டுக்கலாமா? ஸோ ஃபைங்கிறதா நான் இந்த வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், இந்த வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டூ ப்ளஸ் த்ரீயும் ஃபோர் ப்ளஸ் ஒன்னையும் ஈக்குவல் போட்டுக்கலாமா? அதே மாதிரி தான் எல் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது தான் நான் இந்த வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், இந்த வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ப்ரூஃப் பண்ணக்கூடியது ஒன்லி ஒன் வே தான் ப்ரூஃப் பண்ணணும். நான் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிட போகிறேன், அதை இதை வந்து இன்னொரு வேலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, இல்லை இல்லை நீ எத்தனை வேலையை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். கான்செப்ட் புரியுதா? ஸோ அப்போ நான் இந்த வேலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறதே, இந்த வேலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறதே. ஸோ இது ரெண்டுமே நான் எல் ஆஃப் எஸ்ங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ ரெண்டையும் ஈக்குவல் சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சைடு உள்ள அதாவது ஆர்ஹெச்எஸ்
ஆர்கிடெக்சர் சைடில் உள்ள எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ இந்த சைடு எல்லா டேர்ம்ஸும் வந்துட்டுனா இந்த ஆர்கிடெக்சர் சைடில் என்ன இருக்கும், ஜீரோ இருக்கும். எல்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்கும், இந்த பீட்டா ஒன் பி ஒன்ங்கிறது இங்கே போகும்போது மைனஸ் பீட்டா ஒன் பி ஒன் போகும், இது அதேமாரி மைனஸ் பீட்டா டூ பி டூன்னு போகும், அப் டு எக்ஸெட்ரா, இது அதேமாரி மைனஸ் பீட்டா என் பி என் அப்படிங்கிற மாதிரி போகும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பி ஒன்ங்கிறதுல பி ஒன்ங்கிறதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட், அதாவது பி ஒன்க்கு முன்னாடி உள்ள ஸ்கேலர்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிடுதேன். ஸோ இங்கே பி ஒன்ங்கிறது இந்த டேம்லேயும் இருக்குது, இந்த டேம்லேயும் இருக்குது. ஸோ பி ஒன்னை காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்கும், ஆல்ஃபா ஒன் மைனஸ் பீட்டா ஒன் இருக்குமா? ஸோ ஆல்ஃபா ஒன் மைனஸ் பீட்டா ஒன் இன்ட்டு பி ஒன்ங்கிறது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுமாதிரி வீ டூங்கிறத பாருங்கள், இந்த டைமில் வீ டூ இருக்குது, இந்த டைமில் வீ டூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டைம்லேயும் வீ டூவை காமன் எடுத்துகிட்டா இங்கே என்ன இருக்கும், இங்கே ஆல்ஃபா டூ இருக்கும், இங்கே மைனஸ் பீட்டா டூ இருக்கும். அப்போ ஆல்ஃபா டூ மைனஸ் பீட்டா டூ இன்ட்டு வீ டூங்கிறது இருக்கும், அப் டு எக்ஸெட்ரா. இதேமாதிரி விஎன்கிறத எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா என் மைனஸ் பீட்டா என் இருக்கும், இந்த சைடு ஜீரோங்கிறது அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காமனாக எடுத்திருக்கேன், இதில் இருந்து வி ஒன்ங்கிற டேம் தனியாக கலெக்ட் பண்ணி காமனாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதுமாரி வி டூவை தனியாக கலெக்ட் பண்ணி காமனாக எடுத்திருக்கேன். தென் விஎன்னை கலெக்ட் பண்ணி காமனாக எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிரும். இப்போ நான் என்ன சொல்லுதேன் அப்படின்னா, இதில் உள்ள ஒவ்வொரு டேமும் ஜீரோன்னு சொல்லுதேன். ஆல்ஃபா ஒன் மைனஸ் பீட்டா ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆல்ஃபா டூ மைனஸ் பீட்டா டூ ஈக்குவல் டு ஜீரோ, ஆல்ஃபா என் மைனஸ் பீட்டா என் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு கணக்கில் கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எஸ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா? கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சின்ஸ் எஸ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்னால் என்னென்னு தெரியும், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டை ஒரு லீனியர் காம்பினேஷனாக எழுதி அதை ஈக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, அந்த லீனியர் காம்பினேஷனில் உள்ள ஸ்கேலர்ஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். லீனியர் காம்பினேஷனில் உள்ள எல்லா ஸ்கேலாரும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட், நாட் ஆல் ஸ்கேலார் ஜீரோவாக இருந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்ட் சொல்லி படிச்சிருக்கோமா? ஸோ நம்மளுக்கு இப்போ கிவன் கண்டிஷனில், இந்த தியரத்தோட கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, எஸ் எஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா? ஸோ எஸ்ங்கிறது லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டாக இருக்கிறதுனால, அப்போ இந்த இதில் வி ஒன் வி டூ விஎன் இது வந்து ஒரு லீனியர் காம்பினேஷனாக இருக்கா? இதெல்லாம் ஸ்கேலார்ஸ் தான். ஆல்ஃபா ஒன் மைனஸ் பீட்டா ஒன்ங்கிறது ஒரு ஸ்கேலார், ஆல்ஃபா டூ மைனஸ் பீட்டா டூங்கிறது ஒரு ஸ்கேலார், தென் ஆல்ஃபா என் மைனஸ் பீட்டா என்ங்கிறது ஒரு ஸ்கேலார். அப்போ இந்த ஸ்கேலர்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக எல்லா ஸ்கேலர்ஸுமே எனக்கு ஜீரோவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இந்த எல்லா ஸ்கேலர்ஸும் எனக்கு ஜீரோவாக இருக்கணும். ஸோ எனக்கு இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லா ஸ்கேலர்ஸும் ஜீரோன்னு வந்துட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலான்னு பாருங்கள், இதில் ஆல்ஃபா ஒன் மைனஸ் பீட்டா ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. இப்போ இந்த பீட்டா ஒன் அங்கோடி கொண்டு போயிருங்க, ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டு பீட்டா ஒன் வந்துடும். இதேமாரி ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு பீட்டா ஒன் வந்துடும். இதேமாதிரி ஆல்ஃபா என் ஈக்குவல் டு பீட்டா என்ங்கிறது வரைக்கும் வந்துடும். ஸோ இதை பொதுவான மென்ஷன் பண்ணணுமா, எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஐ ஃபார் ஆல் ஐ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன், எல்லா ஐக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஹென்ஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், ஆல்ஃபா ஒன் பி ஒன் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கோம், இன்னொன்று பீட்டா ஒன் பி ஒன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கோம். இது லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட்டாக இருக்கிறதுனால ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டு எனக்கு பீட்டா ஒன் வந்துட்டு, அதேமாதிரி ஆல்ஃபா டூ ஈக்குவல் டு பீட்டா டூன்னு வந்துட்டு, திருப்பி இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் எனக்கு இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் மாறும். பிகாஸ் ஆல்ஃபா ஒன்றும் பீட்டா ஒன்றும் ஒன்று சேம், ஆல்ஃபா டூ பீட்டா டூ சேம், ஆல்ஃபா த்ரீ பீட்டா த்ரீ சேம், ஆல்ஃபா என் பீட்டா என் சேம். இதில் உள்ள வி ஒன்க்கு எல்லா கோஎஃபிஷியண்ட்டும் சேமாக இருக்குது, இதுலேயும் சேமாக இருக்குது. நான் ரெண்டு வழியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது, ஆனால் அந்த ரெண்டு வழியிலையும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எனக்கு ஒரே என்ன மாதிரி தான் இருக்குது, ஒரே ரிசல்ட்டாக தான் இருக்குது, ஒரே லீனியர் காம்பினேஷனாக தான் என்னால் எழுத முடியுது. ஓகே, அப்போ நான் இதில் என்ன சொல்லிடலாம், யூனிக்லி ரிட்டர்னஸ், இந்த ஒரே ஒரே இதில் தான் என்னால் எப்படி எழுத முடியும், எல்லா ஃபியஸுங்கிறத இந்த ஒரே வழியில் மட்டும்தான் என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஹென்ஸ் த தியரம் ரொம்ப ஈஸியாக தான் தியரம் தான். என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாருங்கள், எஸ்ங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட் கொடுத்துட்டாங்க. அப்போது எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எல்லா ஃபியஸ் கேன் யூனிக்லி ரிட்டர்ன் அஸ் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன எழுத்துக்கிட போகிறேன் அப்படின்னா, எல்லா ஃபியஸ்க்குள்ள ஃபார்ம் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியான இன்னொரு ஃபார்ம் எழுதி வச்சுக்கிட்டேன், பீட்டா ஒன்ங்கிறத கோஎஃபிஷியண்ட்டாக வச்சு இன்னொரு ஃபார்ம் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே எல்லா ஃபியஸ் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சைடு உள்ளது எல்லாமே இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ இது ஃபுல்லாக நெகட்டிவாக இங்கோடி வரும். நெக்ஸ்ட் இதில் காமனாக எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இது லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட்டாக இருக்கிறதுனால எல்லாமே ஜீரோவாக இருக்கும், அதாவது எல்லா ஸ்கேலார்ஸும் ஜீரோவாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஜீரோ போட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் கிடைக்கும், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டாயின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் த தியரம் ரொம்ப ஈஸியாகவே இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு முக்கியமான தியரம் பாருங்கள். இந்த தியரம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான தியரம். ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா, இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தியரத்துலையும் இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தியரம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், இந்த தியரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். தியரம் ரீட் பண்ணிடலாம். எஸ் ஈக்குவல் டு ஒரு செட் கொடுத்துட்டாங்க, இஸ் எ லீனியர்லி டிபெண்டன்ட் செட். எஸ்ங்கிறது லீனியர்லி டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் இன் பி,
இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நல்லா பார்த்துக்கோங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்போ பார்ட் டூவாக வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். பார்ட் ஒன் பார்ட் டூ சொல்லி எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். தேர் எக்ஸிஸ்ட் ஏ வெக்டர் விகே பிலாங்ஸ் டு எஸ் சச் தட் விகே இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸ். ப்ரிசீடிங் அப்படின்னா தமிழில் முந்தைய அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ப்ரிசீடிங் வெக்டர்ஸ் அப்படின்னா முந்தைய வெக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பி ஒன் பி டூ அப் டு விகே மைனஸ் ஒன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்ங்கிறது லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்ங்கிறது லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டாக இருக்குது, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து விகே அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டாக இருந்துச்சுன்னா விகே அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டர், ஏதோ ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த வெக்டர் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வெக்டருக்கும் லீனியர் காம்பினேஷன், அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வெக்டருக்குள்ளே லீனியர் காம்பினேஷனாக இருக்கும், ஓகேவா? ப்ரிசீடிங் வெக்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு முந்தைய வெக்டர்ஸ்க்குள்ள லீனியர் காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இப்போ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விகே ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ப்ரிசீடிங் வெக்டர்ஸ்னால் விகே அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ கே மைனஸ் ஒன், அதுக்கு முந்தின வெக்டர் வரைக்கும் அப்படின்னா கே மைனஸ் ஒன் வரைக்கும். ஸோ விகே மைனஸ் ஒன் வெக்டர்ஸ் வரைக்கும் உள்ளதுக்குள்ள லீனியர் காம்பினேஷன் அப்படின்னா என்னது? ஆல்ஃபா ஒன் வி ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ வி டூ ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா ஆல்ஃபா கே வி ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் விகே மைனஸ் ஒன் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் என்னது? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போ லீனியர்லி டிபெண்டன்ஸ்டாக இருக்கா? அப்போ இப்படி இருக்கும். ஒருவேளை இப்படி உன்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா? விகே ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருக்கா? அப்போ நீ என்ன செய்யணும்? எஸ்ங்கிறது ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட்டுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான தியரம் தான், பட் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்க்கலாம். பார்ட் ஒன் அப்படிங்கிறனால கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், எஸ் இஸ் அ லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம எதை ப்ரூஃப் பண்ணணும்? தேர் எக்ஸிஸ்ட் எ வெக்டர் விகே சச் தட் விகே இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதிக்கிட்டுதேன், கிவன் எஸ் ஈக்குவல் டு லீனியர்லி இன்டிபெண்டன்ஸ் செட்னு சொல்லி எழுதிக்கிட்டுதேன். லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அது லீனியர் காம்பினேஷனாக எழுதி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா அதில் உள்ள எல்லா ஸ்கேலர்ஸும் ஒரே நேரத்தில் எனக்கு ஜீரோவாக இருக்காது. நாட் ஆல் ஸ்கேலர்ஸ் ஜீரோ. கான்செப்ட் புரியுதா? ஸோ அதை எழுதியிருக்கேன். Then there exists, இது லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட்டாக இருக்கிறதுனால, then there exists alpha 1 up to alpha n belongs to f, not all 0, எல்லாமே ஜீரோவாக இருக்காது. There exists, இதில் வந்து என்னதுலாம் alpha 1, alpha 2, alpha n எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும். நாட் ஆல் ஜீரோ சச் தட் தர்கா, இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா அதில் உள்ள இந்த ஸ்கேலர்ஸ் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, அப் டு ஆல்ஃபா என் எல்லாமே எனக்கு ஜீரோவாக இருக்காது அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இது லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட். லீனியர்லி டிபெண்டன்னா அப்படி தானே பார்த்துருக்கோம். லீனியர்லி டிபெண்டன்ட்னா இந்த மாதிரியான ஃபார்மில் இந்த ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, ஆல்ஃபா என்ங்கிறத சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆல்ஃபா 1லேருந்து ஆல்ஃபா என் வரைக்கும் உள்ள எல்லாமே லீனியர்லி டிபெண்டன்ட்னா ஜீரோவாக இருக்காது. நாட் ஆல் ஜீரோ சம், அதாவது அட்லீஸ்ட் ஒன் எலமெண்டாட்டி எனக்கு எப்படி இருக்கும், ஒன் ஸ்கேலராட்டி எனக்கு எப்படி இருக்கும், நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும். இதுவே லீனியர்லி இண்டிபெண்டாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்கேலார்ஸும் எனக்கு எப்படி இருந்திருக்கும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஜீரோவாக இருந்திருக்கும். இங்கே எனக்கு லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இன்னும் இதில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஆல் ஸ்கேலார்ஸ் ஜீரோவாக இருந்திருக்கும். நாட் ஆல் ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேனா, என்னது நாட் ஆல் ஜீரோ அப்படின்னா அந்த ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2, அப் டு ஆல்ஃபா இன் வரைக்கும் உள்ள எல்லாமே எனக்கு ஜீரோவாக இருக்காது. அட்லீஸ்ட் எனக்கு ஒன் எலமெண்ட்டாட்டி நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ கண்டிப்பாக என்ன நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன் எலமெண்ட்டாட்டி அதாவது ஒன் ஸ்கேலாராட்டி எனக்கு நான் ஜீரோவாக இருக்குமா? ஸோ அதில் அந்த அதிகபட்ச நான் ஸ்கேலாக நான் எப்படி எடுத்துக்கிட போகிறேன் அப்படின்னா கே ஆல்ஃபா கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். லெட் கே பி த லார்ஜஸ்ட் இன்டிஜர் ஃபார் ஆல்ஃபா கே ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஒரு லீனியர் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஆல்ஃபா கேங்கிறது ஒரு ஸ்கேலார் ஹையஸ்ட்டாக ஜீரோவாக இருக்கும், அதுக்கு அடுத்து உள்ள எல்லாமே ஜீரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட போகிறேன். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தா உங்களுக்கு புரியும். தென் கே பி த லார்ஜஸ்ட் இன்டிஜர் ஃபார் விச் ஆல்ஃபா கே நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி எடுத்துருக்கோமா, அது வந்து லீனியர் இன்டிபெண்டன்ஸ் சொல்லி சொல்லிட்டாங்க. லீனியர் டிபெண்டன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஸ்கேலாராட்டி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த நாட் ஈக்குவல் டு ஸ்கேலார் நிறைய இருக்கலாம், ஒரே ஒரே ஜீரோ தான், ஒரே ஒரே நான் ஜீரோ ஸ்கேலார் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது, நிறையா இருக்கலாம். அதில் அதிகபட்சமாக ஒரு ஸ்கேலார் இருக்கும்லாம், அதிகபட்சமாக ஒரு வேல்யூ இருக்கும்லாம், அதை வந்து நான் கேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ஃபா கே நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஒன் வி ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ வி டூ அப் டு ஆல்ஃபா கே வி கே ஈக்குவல் டு ஜீரோ. எப்படின்னா ஆல்ஃபா கே தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், லார்ஜஸ்ட் இன்டிஜர் சொல்லி எடுத்திருக்கோம். ஆல்ஃபா கேங்கிறதா லார்ஜஸ்ட் இன்டிஜர் சொல்லி எடுத்திருக்கோம். தென் ஆல்ஃபா கேக்கு அடுத்து உள்ளது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா கேக்கு அடுத்து உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்னது, ஆல்ஃபா கே ப்ளஸ் ஒன், ஆல்ஃபா கே ப்ளஸ் டூ, அப் டு ஆல்ஃபா என் வரைக்குள்ள எலமெண்ட்லாம் ஜீரோவாக இருக்கும். அதுக்கு முந்தின எலமெண்ட் வரைக்கும் உள்ளது எப்படி இருக்கும், எனக்கு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த அந்த என்னதாக இருக்கும், நான் ஜீரோ எலமெண்ட்ஸாக இருக்கும். நான் ஜீரோ எலமெண்ட்ஸாக இருக்கா, ஸோ ஆல்ஃபா கே வரைக்கும் எடுத்துக்கிடுது. இது நானாக தான் எடுத்திருக்கேன் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஆல்ஃபா கே வி கேவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அங்கோடி கொண்டு போயிருங்க. அப்போ இந்த மைனஸ் ஆல்ஃபா ஒன் வி ஒன்னாக போகுமா, அதுமாரி இந்த சைடு மைனஸ் ஆல்ஃபா டூ வி டூவாக போகும், அப் டு எக்ஸட்ரா. இதுக்கு முந்தின டைம் என்னவாக இருக்கும், ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் வி கே மைனஸ் ஒன் இருக்குமா. ஏன்னா இது ஆல்ஃபா கே வி கே, இப்போ இதுக்கு முந்தின டைம் என்னவாக இருக்கும், ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் வி கே மைனஸ் ஒன்னாக இருக்கும். ஸோ அந்த டைம் அந்த சைடு போணுச்சு அப்படின்னா ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் வி கே மைனஸ் ஒன், நாட் என் மைனஸ் ஒன், வி கே மைனஸ் ஒன், வி கே மைனஸ் ஒன்னாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா. ஸோ எனக்கு இந்த ஸ்டெப் எனக்கு கிடச்சிட்டு, ஆல்ஃபா கே வி கே ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஒன் வி ஒன் மைனஸ் ஆல்ஃபா டூ வி டூ மைனஸ் அப் டூ எக்ஸட்ரா மைனஸ் ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் வி கே மைனஸ் ஒன் கிடச்சிட்டு. இப்போ எனக்கு தேவை வி கே, பிகாஸ் எனக்கு ப்ரூஃப் பண்ண சொன்ன ரிசல்ட்டில் வி கே ஈக்குவல்ட்டுன்னு தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ வி கே ஈக்குவல்ட்டு தான் எனக்கு சம் ரிசல்ட்டுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதில் வி கேங்கிறது தான் தேவைப்படுது. ஸோ எனக்கு விகே தான் தேவைப்படுது. அப்போ ஆல்ஃபா கேங்கிறத நான் என்ன செஞ்சிடலாம், இதில் கீழே டிவிஷனில் கொண்டு போயிடலாம். ஸோ ஒவ்வொரு டைமுக்கும் கீழே பகுதியில் கொண்டு போயிடலாமா. ஸோ ஆல்ஃபா கேங்கிறது இதில் உள்ள ஒவ்வொரு டைமுக்கும் கீழே போயிடும். தென் ஆல்ஃபா கே அப்படிங்கிறத நான் இப்போ மேலே கொண்டு போனோம். அப்போ என்ன எழுதிடலாம், இன்வெர்ஸில் கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா கே இன்வெர்ஸ் வி ஒன் ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா டூ, இங்கே ஆல்ஃபா கேங்கிறது கீழே இருக்கும் அப்போ மேலே போனால் ஆல்ஃபா கே இன்வெர்ஸாக போவோம் வி டூ ப்ளஸ் அப் டூ இந்த லாஸ்ட் டைம் வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். மைனஸ் ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் ஆல்ஃபா கே இன்வெர்ஸ் வி என் மைனஸ் ஒன், சாரி வி கே மைனஸ் ஒன் இருக்கும். நான் என் என் மாற்றி எழுதியிருக்கேன், நீங்கள் வி கே மைனஸ் ஒன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. வி கே மைனஸ் ஒன் அப்படி சொல்லி இருந்திருக்கும் ஓகே. இப்போ என்ன பாருங்கள், இது என்னது, ஆல்ஃபா ஒன்ங்கிறது ஒரு ஸ்கேலார், ஆல்ஃபா கேங்கிறதும் ஒரு ஸ்கேலார். ஸ்கேலார் தானே, ஆல்ஃபா கேங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஸ்கேலார், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்ஃபா கே இன்வெஸ்ட்ங்கிறது ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும். மைனஸ் அது கூட மல்டிபிள் பண்ணால் அப்போ அது ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும், அது இன்றைக்கி வெக்டர் வேல்யூவாக சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இந்த டைம் ஃபுல்லாக ஒரு ஸ்கேலார், இது ஃபுல்லாக ஒரு ஸ்கேலார், இது ஃபுல்லாக ஒரு ஸ்கேலார், இது வி ஒன் வி டூ விஎன் வி கே மைனஸ் ஒன் வரைக்கும் இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குது, ஒரு ஸ்கேலார் ஒரு வெக்டர், ஒரு ஸ்கேலார் ஒரு வெக்டர் மல்டிபிள் பண்ணி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸ் தான் இருக்குது, லீனியர் காம்பினேஷனாக இருக்குது. எந்த வெக்டர்ஸ் மட்டும், வி ஒன்லேருந்து வி கே மைனஸ் ஒன் வரைக்கும் இருக்குது. அதாவது வி கேக்கு முன்னாடி உள்ள வெக்டர்ஸ், முந்தைய வெக்டர்ஸ்க்குள்ளே வி கேங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய உள்ள வெக்டர்ஸ்க்குள்ள ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ விகே இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருக்குது. அப்போ விகே ஈக்குவல் டு இது ஒரு ஸ்கேலாரு இது ஒரு வெக்டரு, ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடுதோம். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, பார்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது லீனியர் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இது விகே அப்படிங்கிற ஒரு டேம் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த விகேங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் டூ மட்டும் ப்ரூஃப் பண்ணலாம். பார்ட் டூவில் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த வெக்டர்ஸில் விகே அப்படிங்கிற ஒரு ப்ரிசீடிங் வெக்டர், விகே அப்படிங்கிற ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும், அது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருக்கும். அப்படி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், லீனியர்லி டிபெண்டன்ட் செட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதையும் ரொம்ப சிம்பிளாகவே ப்ரூஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் தேர் எக்ஸிஸ்ட் ஏ வெக்டர் வி கே பிலாங்ஸ் டு எஸ் சச் தட் வி கே இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸ் வி ஒன் வி டூ அப் டு வி கே மைனஸ் ஒன். பார்ட் டூ அப்படிங்கிறதுனால நம்ம கொடுத்துருக்க ரிசல்ட் எடுத்துக்கிட்டு கிவன் கண்டிஷன் கொண்டு வருவோம். ஸோ கொடுத்துருக்க ரிசல்ட் எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ விகேங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸா, ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரிசீடிங் வெக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் சம் ஸ்கேலார்ஸ் கொடுத்து நான் ஒரு லீனியர் காம்பினேஷனாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ விகே ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒன் வி ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ வி டூ அப் டூ எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் வி கே மைனஸ் ஒன் அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஒன் வி ஒன் இது எல்லாமே எந்த சைடு கொண்டு போகிற போகிறேன், அதாவது இந்த எல்ஹெச்எஸ் சைடில், இந்த எல் ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்க எல்லாமே எல்ஹெச்எஸ் சைடுக்கு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ இந்த சைடு உள்ள எல்லாமே அங்கோடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இது ஜீரோவாக மாறிடும். அதுக்கடுத்தது இந்த சைடு என்ன வந்துடும், ஆல்ஃபா ஒன் வி ஒன் அதேமாரி ஆல்ஃபா டூ வி டூ எல்லாம் மைனஸில் இருக்கும், மைனஸ் ஆல்ஃபா கே மைனஸ் ஒன் வி கே மைனஸ் ஒன் இருக்கும், ப்ளஸ் வி கே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும்.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் வி கே வரைக்கும் எழுதியிருக்கேன், நெக்ஸ்ட் உள்ள டேம்லாம் எனக்கு இல்லை. ஸோ அப்போ ஜீரோ கோஎஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஜீரோ வி கே ப்ளஸ் ஒன், ஜீரோ வி கே ப்ளஸ் டூ, அப் டு எக்ஸட்ரா ஜீரோ வி என் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த டைமில் இருந்து இந்த டைமை ரெடியூஸ் பண்ணிடலாம். இது இஃப் அண்ட் ஒன் லீவ் கண்டிஷன் தான். ஸோ இப்படி எழுதுனா தப்பு இல்லை. இந்த டைமை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஜீரோ ஜீரோ ஸ்கேலார் உள்ள மாதிரியான வெக்டர்ஸை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபுல் வெக்டர்ஸ் வர மாதிரி எழுதி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இது லீனியர்லி இன்டிபெண்டன்ட் செட்டுன்னு சொல்லி சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா, இந்த ஆல்ஃபா ஒன், ஆல்ஃபா டூ, ஆல்ஃபா கே மைனஸ் ஒன், இது எனக்கு ஜீரோவாகவும் இருக்கலாம், ஜீரோ இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த விகேங்கிறதுக்குள்ள இந்த கோஎஃபிஷியண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விகேங்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, வெறும் விகேன்னு இருக்குது. இங்கே ஆல்ஃபாங்கிறது ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஒன்றுங்கிறது இருக்குது. பட் நம்ம லீனியர்லி இன்கேஸ் இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ஆனால் இதிலே நம்மளுக்கு பார்க்கவுமே தெரியுது, விகேங்கிறதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒன்றுங்கிறதா இருக்குது. ஸோ அப்போ இதில் கண்டிப்பாக நாட் ஆல் ஜீரோ, எல்லாமே ஜீரோவாக இருக்காது. ஏன்னா ஒன்றுங்கிற எலமெண்ட் இதில் இன்க்ளூட் ஆகிட்டு, சின்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விகே ஈக்குவல் டு ஒன். அப்போ விகேங்கிறதுக்குள்ள அந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எனக்கு ஒன்றுங்கிறது வந்துட்டு, அப்போ இது கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்காது அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இது லீனியர்லி டிபெண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போமே சொல்லிடலாம். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், எஸ் ஈக்குவல் டு லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு விகே அப்படிங்கிறதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லி வந்துட்டு ஒன்றுங்கிறது வந்துட்டு, நம்ம லீனியர்லி டிபெண்டன்னா என்ன படிச்சிருக்கோம், அந்த ஸ்கேலர்ஸ் எல்லாமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும், அதாவது ஸ்கேலர்ஸ் வந்து நாட் ஆல் ஜீரோவாக இருக்கும். நாட் ஆல் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், அதை லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட்டுன்னு சொல்லிடலாம். இதுவே இது ஃபுல்லாகவே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன சொல்லிடுவோம், லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் செட் சொல்லி சொல்லியிருப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய என்ன சொல்லியிருந்தாங்க, லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட் சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு ரேட்டு மட்டும் சொல்லியிருந்தேன், இது லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட் சொல்லி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விகேங்கிற ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அது இந்த மாதிரி இதுக்குள்ளே லீனியர் காம்பினேஷனாக, இந்த ப்ரெசிடியம் வெக்டர்ஸ்க்குள்ளே லீனியர் காம்பினேஷனாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு தான் அப்படின்னா, கே அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் இன்டிஜராக எடுத்துக்கிட்டேன், லார்ஜஸ்ட் இன்டிஜராக எடுத்துக்கிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ ஜீரோவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ஃபா கே விகேங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற டைம்ஸ்லாம் அந்த அங்கோடி கொண்டு போயிருக்கேன். எனக்கு விகேங்கிறது தான் தேவைங்கிறதுனால விகே மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற டைம்லாம் இன்வெஸ்ட் ஆகோ இல்லை டிவைட் ஆகோ அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போய் இதை ஒரு லீனியர் காம்பினேஷனாக கொண்டு வந்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட்டில் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரெசிடிங் விக்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ லீனியர் காம்பினேஷனாக நான் கொண்டு வந்துக்கிட்டேன். ஸோ பார்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணிட்டோம். பார்ட் டூவில் என்ன பண்ணேன் அப்படின்னா, விகேங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த ப்ரெசிடிங் விக்டர்ஸாக எடுத்துக்கிட்டேன், ப்ரெசிடிங் விக்டர்ஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த விகேங்கிறதுக்குள்ள கோஎஃபிஷியன்ட் மட்டும் எனக்கு என்னவாக இருந்துச்சு, ஒன்றுங்கிறதா இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு அந்த ஒரு ஸ்கேலார் ஒன்றுங்கிறது வந்துட்டு, அதனால் இது எனக்கு லீனியர்லி டிபெண்டன்ஸ் செட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.